நம்ம எவ்வளோ தான் நிறைய வீடியோஸ் பண்ணாலும் கூட இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய ரன்னிங் ஷூஸ்க்கு இருக்க மோகம் வந்து மக்கள்கிட்ட குறையிறதே கிடையாது. ஸோ எப்போ பார்த்தாலும் வாரத்தில் வர அதிகபட்ச கமெண்ட் எது அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் ரன்னிங் ஷூஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான், கொலம்பஸ் சீரீஸில் வரக்கூடிய பிரான்ஸ் அப்படிங்கிற மாடலில் பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிட்ரன்ஸ் இந்தியா ஷூஸ் எக்ஸ்போர்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொலம்பஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரன்னிங் ஷூ பற்றி தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷூட லுக் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதில் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், எந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இது நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷூட லுக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான நீட்டான டிசைன் தான் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீக்காக இருக்கணும், ட்ரெண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல, டீசெண்டாக நார்மலாக லுக் கொடுக்கணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஷூவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலும் இந்த ஷூ வந்து ஒரு பிளெயின் டிசைனில் சைடில் மட்டும் ஒரே ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஷூ வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிளெயின் டிசைனில் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட டிசைன் வைஸ் சோலோட டிசைன் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க, நிறையா பீட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ஆஃப் பிளெயினாக தெரியும், பட் சைட்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு அந்த சோலோட வேவி கிரிப்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இது வந்து டிசைன் வைஸ் பார்க்குற கொஞ்சம் யூனிக்கான ஒரு சோலாக வந்து இதில் அமைஞ்சிருந்தது. தென் இந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஷூ அப்படிங்கிறப்ப நமக்கு இது கம்ப்ளீட்டாக மேலே இருக்கக்கூடிய அப்பர் வந்து பிரீத்தபிள் மெஷ் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே இந்த பிரீத்தபிள் மெஷ் மெட்டீரியல் தான். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி இந்த மாதிரி ஷூஸில் வரக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே இதே மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஷூ வந்து லாங் டேர்ம் வேர் பண்ணுறப்பையாக இருக்கணும், இல்லை ட்ரைனிங் அண்ட் ரன்னிங் அப்போ நமக்கு ஷூக்குள்ளே ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ அது நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்ஃபர்டபுளும் நல்லாயிருக்கும், அந்த பிரீத்தபிலிட்டி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக மேக்ஸிமம் ஷூஸில் அந்த ஏர் வென்டிலேட்டட் மெஷ் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மெட்டீரியல் தான் இதிலேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ஒரு ஷூ அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா டிஃபார்ம் ஆகும், ஸோ பார்க்க ஷேப் நல்லா இருக்காது. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி தான் வந்து சைடில் நமக்கு இந்த மாதிரி ரெக்ஸின் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சைடுமே இந்த ரெக்ஸின் சப்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்ஸின், அதுக்கு மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிராஃபிக் டிசைன் மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே லேஸ்க்கான லூப்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டாக ரிவர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்போ அது கொஞ்சம் அவுடேட்டட். ஸோ அந்த ரீசனால் இந்த ரெக்ஸின்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து லேஸ்க்கான லூப்பிங் வந்து கொடுத்துருக்குது. பார்க்க கொஞ்சம் நீட்டான டிசைன் இந்த ஷூக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் அதே மாதிரி இந்த ஷூவோட பேக் சைட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் நமக்கு ஒரு ரெக்ஸின் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த கப்பை வந்து ஸ்டெபிளாக பிடிக்கிறக்கும், அதே மாதிரி நம்ம கால் வந்து வேர் பண்ணுறப்ப அதிகமாக இந்த இடம் வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து நல்ல லைஃப் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியும் நமக்கு வந்து ஒரு ரெக்ஸின் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடையில் சின்ன ட்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு நைலான் ஸ்ட்ராப் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் இந்த ஷூக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க இன்னர் லைனிங் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய ஷூஸில் இருக்க நார்மல் இன்னர் லைனிங் மெட்டீரியல் தான் இருக்குது. குஷனோட கம்ஃபர்டபுள் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஸோ தாராளமாக நம்ம வந்து ரன்னிங் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுள் இது நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணாலுமே ஸ்கின்ல இரிட்டேஷன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து ரன்னிங் ஷூவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்சோல் மெட்டீரியல். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 700 and 800 அபோவில் வரக்கூடிய ஷூஸ்லாம் வந்து ஹனிகோம் இன்சோல் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஷூலேயே நமக்கு இந்த ஷூட ரேட் வந்து 599 வருது, 600 வருது, பட் இதுலேயே வந்து நமக்கு அந்த ஹனிகோமோட சோல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ஃபர்டபுளைஸ் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். பட் இந்த டிசைனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த இன்சோலோட ஹீட்டாகிற அந்த நேச்சர் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அந்த ஷூ போட்டு வேர் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் கீழே இருக்க இந்த ஃபுட் பேட் வந்து ஹீட் ஆகாது. ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுளோட அந்த நேச்சர் வந்து இனி கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தெரியுது. தென் இந்த ஷூவில் மிட் சோல் தனியாக, அவுட்டர் சோல் தனியாக சொல்லி ரெண்டு தனித்தனி சோல் கொடுக்கல, ஒரே ஒரு சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் பார்க்குறது தான். ஸோ இந்த சோலோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஈவா மெட்டீரியல், எத்தில் வினைல் அசிட்டில் அப்படிங்கிற பேசிக்காக வரக்கூடிய ஈவா சோல் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் மேக்ஸிமம் ஈவா சோல் தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு 700 to 800 போகிறப்ப தான் பைலான் சோல் வித் ரப்பர் கிரிப்லாம் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஈவா சோல், அது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளெக்சிபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம நார்மல் யூசேஜுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷூ பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து. தென் இந்த ஷூவில் கொடுத்துருக்க அந்த சோலோட கிரிப் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு யூனிக்கான கிரிப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஷூவில் வந்து நமக்கு அந்த பெரிய பெரிய கிரிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து பார்க்கறதுக்கு பிளைனாக இருக்கும், சின்ன சின்ன வேவி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன க்ரூஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பட் இதே ஷூவை நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த இதோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் வேவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வேவ் டிசைனே வந்து இந்த ஷூவில் வந்து ப்ராப்பர் கிரிப்பாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு ரஃப்பான சர்ஃபேஸ் நடந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் நடந்தாலும் சரி, நமக்கு ஷூ ஸ்லிப் ஆகாமல்
இல்லாமல் ஒரு ப்ராப்பரான கிரிப்பை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி தருது. இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்மளால் ஃபீல் பண்ணவும் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் சோல் இருக்கக்கூடிய ஷூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் வர ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இது எப்படி சீக்கிரம் அழுக்காயிரும், எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ இது ஈவா சோல் மெட்டீரியல் தான். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் வந்து துடைக்க முடியும். ஸோ சும்மா தொடச்சோம்னாவே இந்த ஷூவோட கலர் வந்து அதோட பழைய கலர் இந்த ஒயிட் கலருக்கு வந்து எகெயின் வந்து ரீடைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷூ நான் வந்து வாஷ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷூஸ் வந்து மோல்டட் கிடையாது, பேஸ்டிங்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. கேம்பஸில் ஒரு சில மாடல் மட்டும்தான் நமக்கு மோல்டிங்கில் வரும். ஸோ இந்த ஷூ வந்து நம்ம டேரெக்டாக அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது, பட் அக்கேஷனில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுற போது ஸ்ட்ரைட்டாக சன்லைட்டில் வைக்காமல் ஷேடோஸில் வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷூவோட லைஃப் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல லைஃப் டைம் வந்து இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுவோம், ஈவன் அது ஒரு நல்ல பிராண்டாக இருக்கும் பட்சத்தில். இந்த ஷூவோட சைஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 7-10 வரைக்கும் இந்தியன் மென் சைஸ் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஷூவோட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 213 கிராம் தான் வருது. ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ஷூ. ஸோ எனக்கு ஷூ வெயிட்டாகவே இருக்கக்கூடாது, பயங்கர கம்ஃபர்டபுளாக செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஷூ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும். எல்லாம் ஓகே, இந்த ஷூ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துக்குல அது செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நீங்கள் ரெகுலராக ஜிம் போகிறவராக இருக்கலாம், வந்து அவுட்டோரில் ரன்னிங் போகிறவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஷூ வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸில் தான் நான் வந்து ரன் பண்ணுவேன், ஜாகிங் போவேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஷூ செட் ஆகாது. ஏன்னா அதில் அடிஷனல் ரப்பர் கிரிப்ஸ் கிடையாது, நமக்கு வெறும் ஈவா சோல் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் ரன்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஜிம் பர்பஸ்க்காக இருக்கட்டும், ட்ரைனிங் பர்பஸ், எல்லாத்துக்குமே இந்த ஷூ வந்து ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ நீங்கள் கேஷுவல் வேறாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ப்ராப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கும் இந்த ஷூ ஃபார்மலாக இல்லாமல் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸில் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க, அதுக்கு உங்கள் ஆஃபீஸில் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஷூ வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும், ஒரு நீட்டான லுக்கையும் வந்து உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599 ரூபீஸ் வருது. இது வந்து கொலம்பஸ் அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு ஒரு பிராண்டட் ப்ராடக்டாகவும் வந்து வந்துடுது. ஸோ பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்குது. இந்த ஷூக்கு ஜிட்ரன்ஸோட ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 8/10 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்குது அவங்களுக்கு ட்ரைனிங் ஷூவில் ரன்னிங் ஷூ வேணும் அப்படின்னா இந்த ஷூ அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டாக அவங்களுக்கு வந்து செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் இருந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். மறக்காமல் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. தேங்க்யூ.